संदेह में प्यार होने से कभी भी हम खुशी पे रहूंगे। तंगो கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மாப்பிள, இந்த வயசுல காதலியே நம்மளால காப்பாற்ற முடியும். துரைச்சி எல்லாரும் அவளை துரைச்சின்னு கூப்பிடுவாங்க, ஆனா எனக்கு அவ தங்கம். கோடமலை கூட பெய்யாம ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையா பெஞ்ச புண்ணியவதி. அது ஒரு மேகாத்து காலம், ஒரு வருஷம் கழிச்சு அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன்.
அண்ணா. என்ன மாப்பிள்ள, வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு, ஊரே மாறி போச்சு போலியா? என்னத்த சொல்ல, மலையாளத்த நக நட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயலும் கம்பி என்ன போறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? வேற என்னவா இருக்கு போது? எல்லாம் நம்ம போத்தி வேலையாதான் இருக்கோம். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, வரிஞ்சு வெட்டிட்டு வந்த பல இளந்தாடி பயிலுகள் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் மூணு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. என்ன எப்படி இருக்கிய? இப்பதான் வாரையலா? நான் வாரது இருக்கட்டும், நீர் என்ன சோழி இல்லையா? இவருக்கு பொழப்பை இதை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன அந்த ஊர்க்கார பயலு மாதிரி கலவங்க செய்த? திட இருந்தா முட்டி எந்திக்க சொல்லு. போட்டிதான் கோமணத்தையே என் கொடியில் தாடா கட்டிருக்கேன். என் கொடுக்கு ஆயிரந்தா இருந்தாலும் மிலிட்டரிக்காரன் மிலிட்டரிக்காரன் தான் சொல்லி அடிச்சுட்டானே. சிறிய சேர்த்ததெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே. இதுதான் பூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுங்குது. ஏய், ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே. ஏடுபட்ட பய, உருப்படாத பய, களவாணி பய, விளங்காத பய கூட சேராத சேராதன்னு கேக்கானா? மாப்பிள்ள தெளிவி சாடமடியா என்னத்தான் வைதா? ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமா இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டாலே இதை பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போவல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இதா வந்துருச்சு நாட்டு வக்காளி கொடுக்கு. கிளவி, சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா, அண்ணன் வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஏன் முட்டா பயல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவிச்சிய திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு. பாத்துக்காமா ஏ அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கால? வளர்ந்ததும் பருத்ததும் தான். ஏ கடலு, நம்ம கோயில் சாவல எவனா புடிச்சிட்டு போயிட்டாம்ல? எந்த தேவடா பயலா, எந்த பலாட்டா பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவான். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவலை கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தம் அருமையா? விடுறா மாப்பிள்ள, விடுறா, குன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ, அந்த பய கூடல சேராதையா? கேரளாவுக்கு போய் களவாணி பய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல. அப்பதா உனக்கு ஒண்ணும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா? உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவர, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான்.
தனக்கும் தலை தர. என்னதுப்பா? தனக்கும் தலை தர. ஓ வணக்கமா, பேரு வணக்கம். அதுதான் தலை தர நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எடுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கிற எழுத்து வளாதாமா அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலயே. சரி, என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா சொல்லு. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. எத்தனை நேரம் மூடுதீரா? டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வாண்டிய கட்டவும் சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான். இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத, அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவரு அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? வால்யூம் கம்மி பண்ணி பேசு. யாரை கேக்குறாய் தரி? அறிவு கலவனுக்கு மூளை கட்டவனே. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யார கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, வானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு, யாரிடம் பேசுகிறாய்? அவன் சொல்ல நீ சொல்லுவியா? இல்ல தலைவர, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமையால தெரிக்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுதா, அட்ரஸ் குடுத்து போங்க. பேர சொல்லு. அடிதேழு. என்னது போடுங்க. எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம், அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா குடுத்து போய? இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு சொல்லது புரியுது. அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போ. நீ தண்டி அடியா தாட்டி பட்டு போட்டுருவோம். வண்டி அடியா வாடி பட்டு போட்டுருவோம். இவனுக்கு கூட சேர்ந்து தொலைச்சி நானும் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ.